சுக்கிரன் ராகு குரு, எட்டு எட்டே முக்கா, ஏழு ஏழே முக்கா, பொருத்தம் வெகு திவ்யமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஜாமி, எல்லா காரியத்தையும் ஒரு மாதிரி நீங்களே இருந்து முடிச்சு வச்சுட்டீங்க. இந்த ஒரு வேலையும் செஞ்சிட்டீங்கன்னா அதற்கு இல்ல பிள்ளைவா, பேசா செஞ்சிடுறேன்னா வந்து அதுல பாருங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பேர்ந்து போயிடுறான், தண்ணி தனியா இருக்கா, அப்போ அங்கே சந்திரன் வந்துடுறான், ஆகவே குருவும் சந்திரனும் ஒத்து போயிடுறான். எவ்வளவு திவ்யமா அமைஞ்சிருக்கு பாத்தியாளா சாமி. இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண வேற யாரால முடியும்? சாமி சொன்னா சரிதான், அப்படியே செய்துடுவோம். அதோடு மட்டுமில்ல, இப்போ சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறான். இதுல பாருங்க, சந்திரன் 1, 3, 10, 15 சார்ந்திருந்தால் எதனா பங்களாவா பாஜா மாடமா? கொஞ்சமா ஒரு காரியம் இல்ல, பந்தல் போடுற சுண்ணாம அடிக்கிற எல்லாத்தையும் நான் பங்களா போல வச்சுட்டு பேசுறேன். மழை போ எல்லாத்தையும். தம்பி இது உங்க மாமா, இவர் ஐயர். I am sorry Mr. Fly, I am sorry. புரியல. அம்மா சொன்னாங்க நீ பொண்ணுக்கு எது வேணும்னு. எது? அப்பன். அப்பன் கிராமத்துல இருக்கிறவனெல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டுகிட்டு கோட்டன் செடி எல்லாம் புடிங்கி திங்கிறான். சோபால ஏறி பல்ட்டி அடிக்க மிஸ்லாமே வீட்டுல நடந்து தீட்டியா தமிழ்நாட்டு மாதிரி மச்சாங்க கூப்பிடக்கூடாது. எத்தனை வாடி சொல்றது உனக்கு? தங்கச்சு கூட்டியார சொல்லுது. இந்த பிளாக் ஹவுஸ்ங்க பர்மிஷன் எல்லாம் சோபனை வச்சிருக்காங்க, நாளைக்கு நைட் வரை அவகிட்ட போய் சொல்லு போவோம். இத நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப வீட்டுக்கு வா. மிஸ் அப்ளை இந்த நாளைக்கு நைட் வச்சு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க அவங்க இடத்துக்கு போறாங்களா, அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். இப்படி செஞ்சா என்ன? சந்திரன் குரு இந்த ரெண்டு ஃபலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லுவோம். நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லுவனே, நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லுவோம். நான் சொன்னேன் சொல்லுவனே. யார் அவன் சந்திரன் குரு? பொண்ணுக்கு சொந்தக்காரன். அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. பிளானட்ஸ். லெட்ஸ் டாக். ப்ளீஸ் சிகரெட். ஹேய் கம் ஆன். எனக்கு ரெண்டு இடம் அட்டன் பண்ணணும், ரொம்ப ட்ரபுளா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நடக்கு.